me a god. You call me a god. MT Polex அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், இது எங்கிருந்து எங்க வருதுன்னா ரஷ்யால இருந்து இந்தியாவை நோக்கி வருது. ரஷ்யால இருந்து இந்தியாவை நோக்கி வரக்கூடியது செங்கடல் வழியா டிராவல் பண்ணி வருது. இது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்தியா அரபிக்கடல் வழியா இந்தியாவினுடைய துறைமுகத்தை வந்து அடைய வேண்டிய ஒரு கப்பல். இந்த கப்பல் தான் இப்போ தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு ஹவுதிகளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. NDTVக்கு நம்முடைய இந்தியன் நேவியினுடைய சீஃப் அட்மிரல் மிஸ்டர் ஹரிகுமார் வந்து இது தொடர்பான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஈரான் பேக்கில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, ஹவுதிகள் அட்டாக்குக்கு நாங்கள் திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரியான வார்த்தைகளை பதிவு செய்யாமல், எங்களுடைய கப்பல் ஸ்ட்ராங்கான கப்பல், அதே நேரத்தில் அங்கே விபத்து நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற ஆக்சிடென்ட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. அட்டாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னமும் ஹவுதிகளுக்கு இங்கே பாலஸ்தீனர்களுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஹவுதிகள் அங்கே இருக்கக்கூடிய சோமாலிய வீரர்கள் கப்பலை கடத்தினா கூட அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகளை மீட்கும்போது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவிலான டார்ச்சர் கொடுக்காம தற்காப்பு நடவடிக்கையில் மட்டும் இந்தியன் மாலுமிகள் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கூடுதல் சிறப்பாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை தான். ஏன்னா ரஷ்யாவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனால் ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய இந்தியன் கப்பல் தாக்கப்பட்டிருந்தாலும் அந்த கப்பல் மீது எதற்காக தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற விவரம் தெரியல. ஹவுதிகள் அதன் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் செய்தியாகவும் அவங்க சொல்லலை. பட் இந்தியா சைடில் இருந்து ஈரான் பேக்டு ஹவுதி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ பெரிய அளவில் சேதம் இல்லை அப்படின்னாலும் இந்த சேதத்தை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. இது வரைக்கும் அக்டோபர் 7க்கு பிறகு 1200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய IDF வீரர்களை கொலை செஞ்சுருக்காங்க ஹமாஸ் சைடில் இருந்து. அதே நேரத்தில் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹமாஸினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, அபு உபைடாவினுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியாகிருக்கு. அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, பிணை கைதிகளை இஸ்ரேலே கொலை செய்கிறது, நாங்கள் பிணை கைதிகளை பாதுகாக்கிறோம், ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதலில் பிணை கைதிகள் வந்து நிறையா பேர் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல், ஏற்கனவே அஃபீஷியலாக அந்த ரிப்போர்ட் அந்த வச்சிருக்கக்கூடிய பிணை கைதிகளில் 30 பேர் வந்து டெத்து அப்படின்னு. ஸோ இதில் எவ்வளோ பேர் குழந்தைகள் எவ்வளோ பேர் பெண்கள் அப்படிங்கிறதுலாம் லிஸ்ட்டு வெளியிடப்படலை. அப்படி இருந்தாலும் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகழுது. பிணை கைதிகளை எவ்வளவு தான் நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் இஸ்ரேல் அதற்கு உடன்பட மாட்டேங்குது. சொந்த நாட்டு மக்களை அவங்க கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறத அபு உபைடாவினுடைய வாய்ஸ் ஓவர் மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடெண்ட், அது வந்து ஈரானுடைய 2 பைப்லைனில் எரிவாயு குழாய் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு போயிட்டு இருக்கக்கூடிய பைப்லைனில் அட்டாக் நடத்தினாங்க. இது தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது என்னென்னா, ஈரானில் அந்த பைப்லைன் மீது அட்டாக் பண்ணது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த இயற்கை எரிவாயு பைப்லைன் மூலியமாக லாபம் அடைகிறது அமெரிக்காவும் தான். ஏன்னா அவங்களுக்கு இடையில் வந்து அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த பைப்லைன் மூலியமாக அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எரிவாயு போயிட்டுருக்கு ஈரான்கிட்டருந்து. ஸோ இதெல்லாம் சத்தம் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அந்த வகையில் இது வந்து பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அடிப்படையில். ஸோ இதை இஸ்ரேல் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானும் இதை பொறுமையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இஸ்ரேலுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான சம்பவத்தை அடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய புதிய ஆயுதங்களுக்கு பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஆயுதங்கள் அடுத்து என்ன செய்ய போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வால் ஸ்ட்ரீட்டினுடைய அறிக்கையும் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுவரைக்கும் 29,000 பேரை கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல். ஸோ போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்ரேல் அங்கீகரிக்கலை அப்படின்னா இஸ்ரேல் கைவிடப்படும் அமெரிக்காவிடமிருந்து அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் ஒரு புறம் வெளிவாகிட்டு இருந்தாலும், பத்திரிகை செய்திகள் தான் அந்த மாதிரி வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஆளக்கூடிய பைடன் வந்து தொடர்ந்து காசு கொடுத்து தாக்குதலை நடத்துவதற்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான யதார்த்தமான விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. பென்னிகான்ஸ் புதுசாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. ரமலான் மாதத்திலும் போர் தொடரும், ஜாக்கிரதையாக இருங்கள், பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்கலை அப்படின்னா உங்களுடைய ரமலான் மாதத்திலும் போர் தொடரும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நிலத்துக்கு அடியில் கூட உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு ஹமாஸுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு பென்னிகான்ஸ்.
ஸோ இவ்வளவு தைரியமான அறிவிப்பாக அவர் எதை வச்சு கொடுக்குறாரு அப்படின்னா, பின்னாடி அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தினால தான். ஒற்றை சிங்கமாக இருந்து அவர் கர்ஜனையில் ஈடுபட்டால் சிங்கமும் சிங்கமும் போரிடலாம், ஆனால் ஓநாய் கூட்டத்துக்கு நடுவில் மாட்டியிருக்கக்கூடிய நரிக்கு என்ன மாதிரியான பதில் சொல்வது? அது ஹமாஸால் திருப்பி பதிலடியாக கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும்போது அதையும் நாம் செய்தியாக வெளியிடலாம். ரஷ்யா புதியதொரு விருந்தினர்களை அழைச்சிருக்காங்க, பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத், அதோடு சேர்த்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி உங்களது அப்பாஸ் அவங்களோட சேர்த்து ஹமாஸ் குழுவில் ஒரு குறிப்பிட்ட பேரையும் ரஷ்யாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க. ரஷ்யாவினுடைய இந்த கிரிம்ப்ளினுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது, ரஷ்யா முழுக்க 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 பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த நாட்டை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகுது. தவிர இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இஸ்ரேலை கூப்பிடலை, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப்ஐ கூப்பிடல, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட்டை கூப்பிடல. மாறாக யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னா, மூன்று முக்கியமான பாலஸ்தீன அமைப்புகளை தான் கூப்பிட்டுருக்காங்க. அங்கே கூப்பிட்டு கிரிம்ளின்களை கூப்பிட்டு என்ன நிலவரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா பேருதவி செய்வதற்கு அடுத்து தயாராக போகிறது அப்படிங்கிற பெரும் செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ரஷ்ய அதிபர் புட்டின் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை எதிர்நோக்கி பயணப்படுறாரு. ஸோ அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும், இந்த விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய பணியும் அடுத்து தொடர்ந்து நடைபெறப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லணும். இடையில நடந்த ஒரு நிகழ்வையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ரஷ்யாவில் ஒரு மீட்டிங் அப்போ ஒரு இஸ்லாமியர் எந்திரிச்சு சலாம் அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது, வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படிங்கிற அந்த மரியாதை மிகுந்த வார்த்தைகளையும் கண்ணியமாக சொன்னவர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். அதையும் மக்களுக்கு நினைவுபடுத்திட்டு, கான்யூனிஸில் ரெண்டு கர்ப்பிணிகள் போருக்கு நடுவில் ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். கான்யூனிஸில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை தொடர்ந்து அட்டாக் நடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அங்கே இடிபாடுகளுக்கு இடையிலையும் சுதந்திர வேட்கையோடும் இரண்டு குழந்தைகள் புதிதாக சுதந்திர போராட்ட தியாகிகளாக அவதரித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் மகிழ்ச்சியாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஈரான் புதிதாக ரெண்டு ஆயுதங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஒன்று அர்மான், இன்னொன்று அர்ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அர்ஜாஸுக்கு தமிழில் வந்து மின்னல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது என்ன மாதிரியான ஏவுகணைகளாக இருக்க போகுது அப்படின்னா, பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வெளிநாடுகளில் இருந்து ஏவப்படும், அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அயன்டோம் மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குறைந்த தூரத்திலேயே வந்து அட்டாக் வந்து தடுத்து நிப்பாற்றுவதற்கான வான்வெளியில் திருப்பி அட்டாக் பண்ணக்கூடிய மிசைலையும் வந்து அஸ்ராஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஈரான் வந்து தனது வலிமையை உலகத்திற்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாகவும் பார்க்கப்படுது. யூஎனுடைய சீஃப் மார்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹமாஸ் இஸ் நாட் அ டெரரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. அவங்க வந்து சுதந்திர போராளிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து யூஎன் சீஃப் வந்து நேரடியாக பாலஸ்தீன பகுதிகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாகவும், உலக நாடுகளுக்கான செய்தியாகவும், ஐசிஜேக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான தகவலாகவும் பார்க்கப்படுது. ஈரானிய கப்பல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து எப்படின்னா, அமெரிக்கா வந்து ஈரானுடைய கப்பலை மொத்தமாக வந்து அவங்களுடைய எரிபொருளை வந்து அப்படியே அபகரிக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா ஈரான் கப்பலை கைப்பற்றுச்சு. இதில் 500,000 பேரல் அந்த இயற்கை எரிவாயு பொருட்களை அப்படியே திருடிட்டு போச்சு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான புகாரை ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்த கப்பலையுமே ஆட்டை போட்டாங்க. இதற்கு பதிலடியாக தான் இங்கிலாந்தில் இருக்கு இங்கிலாந்தினுடைய கப்பலை நாங்கள் தாக்கணும் அப்படின்னு ஹவுதிகள் வந்து இப்போ புதியது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரிட்டன் கப்பலை இப்போ ஹவுதிகள் தாக்குனாங்கல்ல, இந்த தாக்குதல் எதற்காக நடத்தணும் அப்படிங்கிறத ஹவுதிகள் விளக்கமாக பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, ஐசிஜே அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. சவுத் ஆப்ரிக்கா டைரெக்டாக அவங்க பெட்டிஷன் போட்டிருந்தாங்கல்ல, ரஃபா எல்லையில் வந்து இருக்கக்கூடிய அந்த போர் முறையை வந்து ரத்து பண்ணிட்டு இஸ்ரேல் வந்து திரும்ப நாடுக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. இதற்கு ஐசிஜே இந்த பெட்டிஷனை எடுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மாறாக இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சவுத் ஆப்ரிக்கா வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணணும்னு இஸ்ரேலும் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உலக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்றா இருக்குது. ஹிஸ்புல்லா ஒரு
மிரட்டல் விடுக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அதனுடைய தலைவர் நசருல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிரிகள் இரத்தத்தை பரிசாக பெறுவார்கள் அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து பதிவு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கக்கூடிய ஹிஸ்புல்லா ரஃபா எல்லைக்குள்ள இஸ்ரேல் வீரர்கள் நுழைஞ்சாங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிருவோம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து வான்வெளி தாக்குதலுக்கும் தரைவழி தாக்குதலுக்கும் ஹிஸ்புல்லா ரெடியாக இருக்காங்க. 1200 கிலோமீட்டர் தாண்டி கூட அட்டாக் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் ஈரான்கிட்டையும் இருக்குது, ஹிஸ்புல்லாட்டையும் இருக்குது. ஸோ இஸ்ரேல் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். அதை தாண்டி ரஃபா எல்லையில் அவங்க காலடி எடுத்து வைக்கும்போது பெரிய அளவிலான இழப்புகள் இரண்டு பேருக்குமே இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏகப்பட்ட தகவல்கள் இன்றைக்கி பேசியிருக்கோம், புதிய புதிய வித்தியாசமான தகவல்களும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. பிறக்கக்கூடிய புதிய நாள் அப்படிங்கிறது சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிப்பதற்காக பாலஸ்தீன் மக்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வு அடங்கேறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.